ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் இந்தியர்களின் முதல் குழுவை மத்திய விளையாட்டு மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் இன்று வழி அனுப்பி வைக்கவுள்ளார். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் வரும் 23ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் தடகள போட்டிகள், வில்வித்தை, துப்பாக்கி சுடுதல், ஹாக்கி, பேட்மிண்டன் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 127 இந்திய வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். வீரர்களுடன் அவர்களது பயிற்சியாளர்கள் மற்றும் இந்திய ஒலிம்பிக் சங்க பிரதிநிதிகளும் டோக்கியோ செல்கின்றனர். இவர்களில் 88 இந்தியர்கள் அடங்கிய முதல் குழு இன்று தில்லியிலிருந்து டோக்கியோ புறப்பட்டு செல்கிறது. அவர்களை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர், இணையமைச்சர் நிஷித் பரமானிக் ஆகியோர் இன்றிரவு தில்லி விமான நிலையத்தில் இருந்து வழி அனுப்பி வைக்க உள்ளனர். ஹாக்கி, பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ், வில்வித்தை, ஜூடோ, ஜிம்னாஸ்டிக் மற்றும் பளுதூக்கும் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர் வீராங்கனைகள் மற்றும் அவர்களது பயிற்சியாளர்கள் இந்திய ஒலிம்பிக் சங்க பிரதிநிதிகளும் இந்த முதல் குழுவில் இடம்பெற்றுள்ளனா்.